அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிற்கு அதிகமாக இஸ்லாம் பரவ வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் தொட்டால் தீட்டு பட்டால் குற்றம் என்றும், அவர்களுக்கு பல மடங்கு முஸ்லீம்களை விட, கிறிஸ்துவர்களை விட, பௌத்தர்களை விட, சீக்கியர்களை விட அதிகமாக இந்து சமய மக்களுக்கு, அதிலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு பெரும் அநீதங்கள் இந்த ஆட்சியின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஒன்றுதான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, முதல் குடிமகன் அல்லது முதல் குடிமகள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் முதல் குடிமகன், வேறு யாருக்கு அந்த அந்தஸ்து கிடையாது. எந்த ஒரு மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, எவர் ஜனாதிபதியாக இருக்கிறாரோ அவர் தான் நம்பர் ஒன். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய அந்த எம்பிக்கள், அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் நடக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களவைகளாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்கும் அவர் தான் தலைவர். மெஜாரிட்டியாக எந்த ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டு ஏக மனதாக அதை தீர்மானம் போட்டு சட்டமாக்கினாலும் பிரசிடண்டுடைய, ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு போய் அவர் கையெழுத்திடவே. ஆக அந்த இரு அவைகளும், மாநிலங்களவையும் சரி நாடாளுமன்றமும் சரி, இரண்டிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துக்கும் அவர் தான் தலைவர். அது மட்டுமல்ல, தரைப்படை, கடற்படை, கப்பல் படை, முப்படைகளுக்கும் அதற்கென்று தளபதிகள் இருப்பார்கள். ஆனால் இந்த முப்படைகளுக்கும் யார் தலைவர் என்று சொன்னால் ஜனாதிபதி தான் தலைவர். ஆக அப்படிப்பட்ட ஒருவர் புறக்கணிக்கப்பட்டு, ஒரு கேவலமாக கருதப்பட்டு, என்னதான் உனக்கு உயரிய பதவி இருந்தாலும், நீ என்னதான் இந்திய மக்களுடைய தலைமை குடிமகளாக இருந்தாலும், நீ என்னதான் உச்சாணி கொம்பிலே இருந்தாலும், நீ தாழ்த்தப்பட்ட, நீ பிற்படுத்தப்பட்ட பெண், நீ மலைவாழ் மக்களைச் சேர்ந்தவள், ஆகவே உனக்கு இங்கு இடம் கிடையாது என்று சொல்லக்கூடிய விதத்திலே பண்டாரங்களும் பரதேசிகளும் அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைப்பதற்காக தனி விமானத்தில், புல்வாமா தாக்குதல் நடந்தது, அத்தாக்குதலுக்கு முன்னால் அந்த படையை அனுப்பக்கூடியவர் எச்சரிக்கிறார், இவர்கள் தரை மார்க்கமாக வந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, இராணுவ வாகனங்களிலே, வேன்களிலே வரக்கூடாது, இராணுவ வண்டிகளிலே வரக்கூடாது, இவர்களுக்காக விமானம் வேண்டும், விமானத்திலே அவர்கள் வந்து இறங்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு சரியான சேஃப்டி பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டும், இல்லை இவர்கள் தரை மார்க்கமாகவே வரட்டும் என்று சொல்லி, அந்த நேரத்தில் தேர்தல் நேரமாகவும் இருந்த காரணத்தினாலே அத்தனை இராணுவ வீரர்களையும் பலி கொடுத்து வேறு வேறு பேர்களே அதை போட்டு அனுதாபத்தை தேடிக்கொண்டார். எவர் பிளைட்டு வேண்டும் என்று கேட்டாரோ அவர் இப்பொழுது வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் புல்வாமா தாக்குதலில் இறந்தவர்கள் காரணம் விமானம் தராதுதான். ஆனால் அதே தனி விமானம் ஒரு சாமியாரை எடுத்துச் செல்வதற்காக வருகிறது. சாமியார்களுக்குள்ளேயும் பேதமை. உயரிய கோத்திரமாக இருந்தால், பிராமணர்களாக இருந்தால் அவர்கள் மேலேயும், அவர்கள் கீழே உள்ளவர்கள் இந்த மடாதிபதிகள் ஆதீனங்கள் இவர்களெல்லாம் கீழேயும் என்று அங்கேயும் பாகுபாடு. அப்போ ஏற்றதால் வட்ட சமத்துவ சகோதரத்துவ சமுதாயம் எங்கே இருக்கிறது என்றால் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவராக, பிற்படுத்தப்பட்டவராக கருதப்படுகிறவர் இஸ்லாத்திற்கு வந்தால், அவர் குரானை கற்றால், தொழுகை முறைகளை தெரிந்து கொண்டால், பரம்பரை பரம்பரையாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர் தொழுகை வைப்பார். எத்தனையோ இடங்களிலே அவ்வாறு தொழுகை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆலிம்களாக, உலமாக்களாக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த வகுப்பிலிருந்து வந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவியவுடன் அந்த ஜாதி இன வேறுபாடு என்பது அப்படியே அகன்று விடுகிறது. ஆகையினால் நாம் இந்த நேரத்திலே அதிகமாக தாவா செய்வதன் மூலமாக,
இஸ்லாத்திலே உள்ளவர்களே சரியான முறையிலே இஸ்லாத்தை பேணுவதில்லை. அல்லாஹுடைய கடும் கோபத்திற்கு இதுவும் காரணம். இத்தனைக்கு சோதனை மிக்க ஆட்சிகள் வந்ததற்கு இதுவும் காரணம். ஒரு திருமணத்தை எப்படி சங்கையாக கண்ணியமாக முடிக்க வேண்டும் என்று ஜமாத்துகள் தான் அந்த திருமணத்தை முடித்து வைக்கிறது. ஆனால் மோசமான முறையில் குத்தாட்டம் போட்டு மணமகள் உட்பட அனைவருமே அந்த ஆட்டத்திலே பங்கு கொண்டு அந்த மஜ்லிஸிலே போய் அமர்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? டப்பாங்குத்து டான்ஸ், ரெக்கார்ட் டான்ஸ், அவ்வளவு மோசமான ஆட்டத்தை தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து இல்லற வாழ்க்கை நல்லறமாக வாழக்கூடிய இஸ்லாமிய மணமகன், அந்த மணமகனுடைய தோழர்கள், ஜமாத் இருக்கிறது, ஆலிம்கள் உலமாக்கள் இருக்கிறார்கள், அனைத்தும் இருக்கிறது. பார்ப்பவர்கள் அருவருக்கக்கூடிய விதத்திலே, காரி உமிழக்கூடிய விதத்திலே ஏதோ இஸ்லாத்தை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு கேவலம். நாங்கள் கூட இந்த மாதிரி ஆட்டம் போட மாட்டோம். அவர்களில் உள்ள மணமகன்கள் கூட, அவர்களுடைய தோழர்கள் கூட அவ்வாறு ஆட மாட்டார்கள். வேண்டுமானால் ஆட்டத்தை ஏற்பாடு செய்து இவர்கள் ஊர்வலமாக போவார்கள். ஆனால் இவர்களே ஆடுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கேடு கெட்ட கீழ்த்தரமான நிலை. ஏன் இந்த நிலை? மார்க்கம் இல்லை. இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. இன்று மணமகன் போடும் ஆட்டத்தை பார்த்த மணமகள், சில இடங்களில் மணமகளும் சேர்ந்து ஆடுகிறார், மணமகளுடைய தோழிமார்களும் சேர்ந்து ஆடுகிறார்கள். நிக்காஹ் மின் சுன்னத்தி, திருமணம் என்னுடைய நடைமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த நடைமுறை அதில் பேணப்படுகிறதா? திருமணங்களில் எல்லாம் மிகவும் அபிவிருத்தி நிறைந்த, பரக்கத்து நிறைந்த திருமணம், எளிமையாக செய்யப்படும் திருமணம் என்று சொன்னார்களே, 5 பேர்கள் போதும் திருமணத்திற்கு. மணமகன், மணமகள், மணமகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் அந்த பொறுப்பாளி, தந்தையோ அல்லது அவரை சார்ந்த யாரோ, 2 சாட்சிகள். இது போன்ற வீண் விரயங்கள், இஸ்ராப்புகள் எத்தனையோ ஏழை குமர்கள் இருக்கிறது, அதற்கு கொடுக்கலாம். அண்டை வீட்டார்கள் எவ்வளவு பேர்கள் பசித்திருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆலிம்கள் உலமாக்கள் இருந்தும் ஆட்டம் எல்லாம் முடிந்ததா, டப்பா குத்தெல்லாம் முடிந்ததா, வந்து உட்காருங்க, அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உள்ளி அவரும் திருமணம் செய்து கொள்கிறார். இது இஸ்லாமிய திருமணமா? ஆக இஸ்லாத்தை இஸ்லாமிய முறையிலே நாம் வாழ கற்றுக்கொண்டால் தான் அது மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பாதி பிரச்சாரமாக இருக்கும். சுமாமா பின் உஸ்வால் மிகப்பெரிய இஸ்லாத்தின் எதிரி, பெரும் பணக்காரர், பெரும் தானிய களஞ்சியங்களுக்கு சொந்தக்காரர், மக்கா மாநகர மக்களுக்கு, அந்த குறைசிகளுக்கு, காபிர்களுக்கு அவர் தான் ஃபுல் உணவு சப்ளை. அவரை பிடித்து கொண்டு வந்து மஸ்ஜித் நபியுடைய தூணியில் கட்டுகிறார்கள். 3 நாட்கள் கட்டி கிடந்தார். அவருடைய இயற்கை தேவைகள் மற்றும் உணவுக்காக அவிழ்த்து விடப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் அவர் பார்க்கிறார். தொழுகை நேரங்களில் அவர்கள் தொழுவதை பார்க்கிறார். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுமாமாவை அவிழ்த்து விட்டு விடுங்கள் என்று. அவிழ்த்து விடப்பட்டு அவர் சொல்கிறார், உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்கும் என்று சொன்னால் அது நீங்கள், உங்களுடைய முகம்தான். இன்னைக்கு உலகத்திலே எனக்கு அதிக பிடித்த முகம் உங்களுடைய முகம். அதே போல இந்த ஊர் மதினா எல்லா ஊர்களையும் விட எனக்கு வெறுப்புக்குரிய ஊராக இருந்தது, ஆனால் இன்று விருப்பத்திற்குரிய ஊராக எனக்கு மாறிவிட்டது. அனைத்து மார்க்கங்களையும் விட நான் அதிகமாக வெறுத்தது இஸ்லாத்தை, ஆனால் அன்று நான் இஸ்லாத்தை வெறுத்தவன் என்று இந்த 3 நாட்களிலே எனக்கு ஏற்பட்ட மார்க்கம், நான் இஸ்லாத்தை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று குளித்து விட்டு வந்து, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை மொழிந்தார்கள் என்று சொன்னால், அவருக்கு எதுவும் தாவா பண்ணவில்லை, பயான் பண்ணவில்லை, பிரச்சாரம் பண்ணவில்லை, அவர்களுடைய நடைமுறைகளை பார்க்கிறார். சரி, இந்த வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்குமாக சேர்ந்து இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை அவர்களுடைய செயல்பாட்டிலே தெரிந்த காரணத்தினாலே இஸ்லாத்திற்கு வந்தார். இப்படி நாம் நாமாக இருக்கும்போது நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய
பிறப்புகளை இறப்புகளை நம்முடைய திருமணங்களை இன்னும் நாம் சந்திக்கின்ற அத்தனை துறைகளுக்கும் இஸ்லாத்தின் படி நாம் நடக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் பிரச்சாரமே செய்ய வேண்டியதில்லை. நிறைய பேர்கள் ஏராளமாக தாராளமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பார். இஸ்லாத்திற்கு மக்கள் வருவதற்கு இஸ்லாமியர்களே தடையாக இருந்தால், முட்டுக்கட்டையாக இருந்தால், இஸ்லாத்தை தானும் நடைமுறைப்படுத்தாமல் அதை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காகவும் இறக்கி அருளப்பட்ட ஹுதல் நின்னாஸ் இந்த குரானை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்காமல் குரானின்படி நாமும் வாழாமல் மற்றவர்களையும் வாழ விடாமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பேர் வைத்ததனால் மட்டும் அல்லாஹ் மன்னித்து விட மாட்டார். சில சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்வதனால் மட்டும் அல்லாஹ் மன்னித்து விட மாட்டான். நம்முடைய அமல்களில் எல்லாம் தக்குவா மேலோங்க வேண்டும். وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி கொள்ளுங்கள். பாவங்களிலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதிலே தீவிரமானவன். ஆக அல்லாஹுடைய தண்டனைக்குரியவர்களாக ஏன் இவர்கள் பேரிலே அநியாயக்காரர்களுடைய அழிச்சாட்டியக்காரர்களுடைய அட்டூழியம் ஏன் தொடர்கிறது என்று பார்க்கும்போது அல்லாஹ் தந்த நியமத்துகளை வீண்விரையும் செய்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை புறந்தள்ளி எதையோ மார்க்கமாகி நடந்து வருகின்ற இந்த நடப்புகள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஆகவே இஸ்லாத்தை ஏற்று வருவதற்கு மாற்றார்கள் நம்முடைய துப்புள்கோடி உறவினர்கள் தயாராக இருந்தாலும் அதற்கு இடைஞ்சலாக நாம் இருந்துவிடக்கூடாது என்று கூறி இல்லாமல் அல்லாஹ் இம்மையாகிய வற்ப நிலையற்ற மௌத் ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும் மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவ நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக அவனுடைய மன்னிப்பை கொண்டும் கிருபையை கொண்டும் ஆக்கி தந்துள்ளவனாக என்று கேட்டு ரப்பனா லா துஸ்ஹிக் குலூபனா பஅதா இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். எங்களை படைத்தவனே நேர்வழி என்னதென்று தெளிவாக தெரிகிறது. தெரிந்த பின்பும் எங்களுடைய இருதயங்கள் சருகுகிறது. நேர்வழி என்னதென்று தெளிவாகிவிட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சருகிவிடும்படி செய்துவிடாது. உன் புறத்திலிருந்தே உன்னுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம். ஏனென்றால் நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளன், வாரி வழங்கக்கூடிய வல்லல். ரப்பனா வலம்னா ஃபுல்சனா வெல்லம் தஹ்ஃபில்லனா வதர்ஹம்னா லனகூனன்ன ஹாசிரி. எங்களை படைத்தவனே எங்கள் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகளின் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு அணிதலித்திருக்கின்றோம், பாவங்கள் செய்திருக்கின்றோம். நீ மட்டும் உன்னுடைய கிருபையால் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் கிருபை ஸ்ரீ ரஹ்மானே. ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். எங்களை படைத்தவனே இவ்வுலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கி தந்து மறு உலக ஆஹ்ராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்திடு. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்ஸானி வ ஈதாயி தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பாகி யஅலகும் லஅல்லகும் தஸக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.